தலைவரே, அது ஏன் தேர்தல் திருவிழான்னு சொல்கிறாங்க? ஏன்னா தேர்தல் திருவிழா நடக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் தான் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ மற்ற நாள்லாம் அந்த துயரத்தை எப்படா என் வாயால் சொல்ல? ஐயோ, நான் வேட்பாளர் இல்லைங்க, இவர் தான். யோ, எங்கேயாவே தலைவர், எங்கே இருக்க தலைவர்? யோ, இவனுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் லைட்டை வச்சு விடுங்கய்யா, பிற தொகுதி பிரச்சாரத்துக்கு வேட்பாளரே இல்லாமல் வந்துட்டோன்னு நினைக்க போகிறாங்கய்யா. தலைவரே, கை வலிக்கு தலைவரே, கையை கொஞ்சம் கீழே இறக்கிட்டுமா? யோ, கையை இறக்குனா? யோ, மூணு ஊரை தாண்டி வந்துட்டோம், மூணு ஊர்க்காரங்களையும் கும்பிட்டு நாலாவது ஊர்க்காரனை கும்பிடலைன்னா என்ன நினைப்பாங்க? மரியாதை கொடுக்கலன்னு நினைப்பாங்கல்ல? ஆமாம் தலைவரே, நானும் உன் இடத்துல இருக்கும் போது மூணு நாள் கையை கீழே இருக்கல, தெரியுமா? எப்படி தலைவர்? அதனால தான் நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே இருக்க. யோ, இங்கே பாரியா? யோ யோ, அப்போ பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். தம்பி, அந்த டாஸ்மாக பக்கத்தில் ஓரங்க நீ பாட்டுப்பா, பக்கத்துக்குள்ள ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா. குறைப்போம் குறைப்போம், கண்டிப்பாக குறைத்து விடுவோம். யோ யோ, கீழே கீழே, என்னையா குறைப்போன்னு சொல்லிகிட்டு இருக்க? இல்லை தலைவரே, நம்ம மறுபடியும் வந்தோன்னா மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு நூறுரூவா குறைச்சி கொடுப்போம். ஆ, அப்போ எப்படி, பெட்ரோல் ஒரு ரூபாய் குடிப்பியா, ரெண்டு ரூபாய்க்கு குடிப்பியா? ஐயோ தலைவரே, மைக்கு கிடச்சா ஏதாவது பேசுவோம். இப்போது நமது வெற்றி வேட்பாளர் கூறியவற்றை அனைத்தையும் கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடுங்கள். இறங்கி போயா, நான் வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றி அங்கே பேசுவேன். உனக்கு வேலை வாய்ப்பு உண்டு, உனக்கு வேலை வாய்ப்பு உண்டு தம்பி, உனக்கும் வேலை வாய்ப்பு உண்டு. யோ, அவன் 10 வயசு பையன்யா, அவனுக்கே ஏன் வேலை தரேன்னு சொல்ற? அது சைல்டு லேபரியா? தலைவரே, இந்த தலைவரே, நீங்களே பேசுற தலைவரே, நான் நிறைய ரூஸ்டாக விட்டுறேன். ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மக்கள்கிட்ட கொடுத்த காசு திரும்பி வாங்கிடுமா தலைவரே? நீ டெபாசிட் கூட வாங்க மாட்டான், கீழே போடுறான். தோல்வி எங்களுக்கு வரப்போகிறதாம். அத்தோல்வியின் வரவும் நல்வரவாகட்டும். நமது வெற்றி வேட்பாளர் மக்களிடம் அடிக்காத காசு இல்லை, வாங்காத கேஸ் இல்லை, எங்கள் கட்சியை ஏமாற்றி சீட்டு வாங்கிவிட்டார், இனி உங்களையும் ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டார். தலைவரே, என்ன தலைவரே உண்மையா சொல்றீங்க? டேய், மற்ற கட்சிக்காரங்களா பொய்யா சொல்லி வாக்கு சேகரிக்காங்க, நம்ம ஒருத்தராவது உண்மையை சொல்லி வாக்கு சேகரிப்போண்டா? இதோட ரிசல்ட் உனக்கு இப்போ தெரியாது, பின்னாடி தெரியும். பின்னாடி என்ன தெரியுமோ? எல்லாருமே தன்னை எதிர்த்து போட்டிடுற அந்த கட்சிகள் செய்கிற சேட்டையை தான் எல்இடியில் போடுவாங்க. ஆனால் நம்ம வெற்றி வேட்பாளர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத எல்இடியில் போட போகிறோம். தலைவரே வேண்டாம், தலைவரே இருப்பா. ஐயோ தலைவரே, போடாதீங்க தலைவரே, ப்ளீஸ் தலைவரே. அட இருப்பா, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நம்ம தொகுதி பக்கம் வராரா? எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வராரா? நிறைய நன்மை செஞ்சிருக்காரா? இதை தான் காட்டினேன். அப்போ ஏன் எல்இடினா பயப்படுறீங்க? இவருக்கு ஓட்டு போடுறதும் போடாததும் உங்கள் சாய்ஸ் தலைவர். இவரை வெற்றி வேட்பாளராக்குறதும் தோல்வி வேட்பாளராக்குறதும் உங்கள் சாய்ஸ் தலைவர். இவரை எம்பி ஆக்குறதும் டம்மி ஆக்குறதும் உங்கள் சாய்ஸ் தலைவர். என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க? நான் செஞ்ச நல்லது ஏதாவது சொல்லுங்க தலைவர், அப்புறம்தான் ஓட்டு போடுவாங்க. நீ செஞ்சாதானயா சொல்றதுக்கு? அதனால நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க, ஏன்னா ஓட்டு உங்கள் சாய்ஸ்.